வணக்கம். ஆன்லைன் வகுப்புகள் குறித்த விவாதம் இன்னைக்கு ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு. திரும்பவும் ஆரம்பத்துல எல்லாரும் பரவலா பலர் சொன்னதுதான், இப்ப அரசாங்கம் 13ஆம் தேதியில இருந்து தமிழ்நாடு அரசாங்கம் வர ஜூலை 13ல இருந்து ஆன்லைன் வகுப்புகளை துவங்கவிருப்பதா ஒரு செய்தி வந்திருக்கு. செய்தி வந்ததன் பிறகு எல்லாரும் டிவியிலேயே அந்த விவாதம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்பவும் சரி, இதுக்கு முன்பும் சரி, பரவலா விவாதிக்கப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா, அது அரசு பள்ளி மாணவர்களுக்கு அஃபோர்டபிள் இல்ல, அவங்களால வந்து ஒரு தொலைபேசி இல்லாத மாணவர்கள் இருக்கலாம், ஒரு நவீன தொலைபேசி இல்லாத மாணவர்கள் இருக்கலாம், இல்ல கனெக்டிவிட்டியில பிரச்சனை இருக்க மாணவர்கள் இருக்கலாம், அவங்களோட நேரம், வீட்டுல இருக்க மின்சாரம், இந்த மாதிரி அது ஒரு பொருள் சார்ந்து அதனுடைய இருப்பு சார்ந்த விவாதமா தான் பெருமளவு இருந்திருக்கு. ஆனால் இணையவழி வகுப்புகள், ஏற்கனவே நடக்கிற இணையவழி வகுப்புகள் உருவாக்குகிற சேதாரம் இருக்கு இல்லையா, அது நாம நினைக்கிற எல்லைக்கு வெளியில ரொம்ப அப்பால் இருக்கு. சில அம்மாக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கிற அளவுல நமக்கு வெளியில தெரியுதே தவிர, அதன் உண்மையான பிரம்மாண்டத்தை நாம இன்னும் பார்க்கலையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது இந்த ஆன்லைன் வகுப்புகளை பரவலா பெரும்பாலான தனியார் பள்ளிகள் மே மாசத்துல ஆரம்பிச்சாங்கிறதோட நோக்கம் பள்ளிகள் ஃபீஸ வாங்கணுங்கிறது ஒரு நோக்கம், வெறுமனே ஃபீஸ் வாங்குறதுங்கிறது மட்டும் இல்ல, சில பள்ளிகள் உண்மையில அதுக்கு தயாரா இல்ல. எல்லா தனியார் பள்ளிகளும் ரொம்ப வசதியான மாணவர்களை மட்டும் வச்சு நடத்தப்படுவதில்லை. கூலி தொழிலாளர்கள் கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு தனியார் பள்ளியில படிக்க வைக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான பள்ளிகளும் இருக்கு. அவங்களுக்கு நிஜமா இதுல விருப்பம் இல்லை, அதற்கான உள்கட்டமைப்பு அவங்கள்ட்ட இல்ல. இருந்தாலும் இந்த புற நெருக்கடி இருக்கு இல்லையா, இப்ப ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் ஒரு கடுமையான நெருக்கடியை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. பசங்க நிறைய பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல்களுக்கு ஓடுறாங்க, அதனால மாணவர்களை தக்க வச்சுக்க வேண்டியிருக்கு. அண்ட் பெற்றோர்கள் சைட்ல இருந்து ஒரு நெருக்கடி பள்ளிகளுக்கு வருது. சில பெற்றோர்கள் அதை விரும்புறது இல்லை, சில பெற்றோர்கள் ஏன் நடத்தல ஆன்லைன் கிளாஸ் இல்லைன்ற கேள்வி வர்றதுனால மே மாச வாக்குல பரவலா எல்லா பள்ளிகளும் அதை வந்து ஆரம்பிச்சாங்க. அது பல ட்ரையல் அண்ட் நடந்துச்சு. ஜூம் கிளாஸ், ஜூம்ல எல்லா மாணவர்களையும் ஒருங்கிணைச்சு டீச்சர் நடத்துறது இருந்தது. வேற சில பள்ளிகள் அது ஜூம் அளவுக்கு பெற்றோர்கள் தயாரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு கருதுற பள்ளிகள்லாம் வேற ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, வாட்ஸ்அப் வழியா ஒரு வீடியோவை காலையில் அனுப்பிச்சிருவாங்க, பசங்க அதுல ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அதை போட்டோ எடுத்து அனுப்பணும், இல்லைன்னா அதுல ஒரு ஹோம் டெஸ்ட் எழுதி அனுப்பணும். இது என்னன்னா லோ பட்ஜெட் பள்ளிகள்ல நடைபெறுகிற முறை. அது அதிகமா பணம் அதிகமா வாங்குற பள்ளிகள் இந்த நெருக்கடியை வந்து இன்னும் இந்த வகுப்புகளை வந்து வேற வடிவத்துல செய்யறாங்க. சில பள்ளிகள் 2 மணி நேரம் நடக்குது, சில பள்ளிகள் 4 மணி நேரம் நடத்துறாங்க. இது வெறுமனே மாணவர்களுக்கு மட்டும், மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, எல்லோருக்குமே இடைஞ்சல் தர்ற ஒரு ஏற்பாடா தான் இது இருக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அது பலன் தருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, உத்தரவாதமா சொல்லலாம், 4ல 3 குழந்தைகளுக்கு இதனால எந்த பலனும் கிடைக்க போறது இல்லை. வெறுமனே இதனால பிரயோஜனம் இல்லைங்கிறதோட மட்டும் இல்ல, இதை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா பிரயோஜனத்துக்கு அப்பால் இது அடுத்து உருவாக்க போற டேமேஜ் எல்லாம் ரொம்ப அதிகம். அதை நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த ஆன்லைன் வகுப்புகளோட அதனுடைய பிற்கால விளைவுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி இதுல அடிப்படையில் இருக்கிற சிக்கல் என்னன்னு பார்த்துடலாம். எப்போ போன வருஷம் பள்ளிகள் மூடப்பட்டதுன்னா, ஆனுவல் எக்ஸாம் நடக்கும்போது தான் அது COVID-19 பிரச்சனை வருது. அதனால பள்ளிகள் வந்து திடீர்னு மூடுறாங்க. அதாவது பள்ளிகள் மூடணும்னு சொன்ன அறிவிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்குமே தேர்வுகள் நடக்குங்கிற மாதிரி தான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆரம்ப வகுப்புகள் நேரத்தில் திடீர்னு மூடுறாங்க. அதன் பிறகு மே மாசத்து வாக்குல ஆன்லைன் வகுப்பு நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு பெரும்பாலான தனியார் பள்ளிகள் போறாங்க. அப்ப என்ன இருக்குது, அடுத்த புது வருஷத்துக்கான பாடங்கள் தான் ஆன்லைன்ல நடத்தி ஆகணும். ஆசிரியருக்கும் மாணவருக்கும் எந்த அறிமுகமும் இருக்காது, ரெண்டு பேரும் பாத்துக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு ஆசிரியர் சில எந்த லெவல்ல இருக்கிற ஆசிரியரா இருந்தாலும் அவங்க பசங்களை பார்த்துட்டு ஒரு முடிவு போடுவாங்க, தான் வந்து எந்த மாதிரி ஒரு பாடத்தை நடத்தலாம், யார் யார் எப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச இன்புட் அவங்களுக்கு இருக்கும். இப்ப அந்த அதற்கான கதவுகள் அடைக்கப்பட்டாச்சு. இப்ப புதுசா வர்ற டீச்சர் பசங்களை பத்தி எந்த அறிமுகமும் இருக்காது, பசங்களுக்கு டீச்சரை பத்தின எந்த அறிமுகமும் இருக்காது. முதல் பிரச்சனை, இந்த ஆன்லைன் வகுப்புங்கிற சிஸ்டம் நம்ம எந்த இடத்திலையும் முயற்சித்து பார்க்கப்பட்டதா அல்ல, ட்ரையலோ டெஸ்டோ இதுல நடக்கல. ஆகவே இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், இதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்ங்கிறதும், அதோட விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம்னா நமக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. கிணத்துல பிடிச்சி தள்ளி விடலாம்னு முடிவு பண்றோம், பிழைக்கிறப்பல பிழைக்கட்டும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இது நடக்குது. அடுத்ததா இது உருவாக்குகிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்ம ஈவன் நகரங்கள்ல கூட தொடர்ந்து நமக்கு இணையதள இணைப்பு வந்து இருக்காது. கொஞ்சம் சில ஆன்லைன்ல வீடியோ பார்க்கும் போதே
நமக்கு வந்து ஒரே தரத்துல வந்து அது கிடைக்கிறதுல பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, பசங்க உட்கார்ந்து கேட்கிறாங்க, மொபைல்ல இருந்து வருகிற சாதாரண ஒளியில அது என்ன, அவங்க விளையாண்டு இருக்க வீடு, அது விளையாடி ஓடி விளையாடுற ஒரு வீட்டை பள்ளி மாதிரி கற்பனை பண்ணிட்டு பசங்க படிக்கிறதுங்கிறது அடிப்படையில சாத்தியம் இல்லை. முதல் பிரச்சனை, இந்த இடத்துல குழந்தைய வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உட்கார்றதுங்கிறதே குழந்தைங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும். அதோட சேர்ந்து அவங்க படிச்சாகணும். ரெண்டாவது, ஆசிரியர்கள் இத நடத்தும் போது அவங்களுக்கு இருக்கிற இடைவெளி இருக்குல்ல, ஒரு வகுப்பறையில நடத்தும் போது அவங்களுக்கு வேற சில பெனிஃபிட் எல்லாம் இருக்கு. ஒரு மாதிரியான பசங்க உட்கார்ந்துருக்காங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அடக்கமா இருக்கிறதுக்கு, இது படிக்கிறதுக்கான ஒரு இடம்ங்கிற தெளிவு மாணவர்கிட்ட இருக்கும். இந்த மாதிரியான சில அனுகூலங்கள்லாம் அங்க உண்டு. ஆனால் வீட்டுல குழந்தைங்க உட்கார்ந்து படிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்க படிக்கிற அந்த மூடுக்கு பாடத்தை கவனிக்கிற மூட்ல இருக்காங்களான்னு கூட டீச்சருக்கு தெரியாது. மேற்கொண்டு அம்மாங்க வந்து பாடத்தை கேட்டுட்டு இருப்பாங்கிறதுனால ஆசிரியர்கள், பெரும்பாலான ஆசிரியர்கள் நான் கவனிச்சதுல பெரும்பாலான ஆசிரியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அம்மாங்களை அப்ப அம்மா பார்க்க சமயத்துல பாத்துற பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு பாடம் இருக்க முடிய, மாணவர்களுக்கு போய் சேர்ற அளவுக்கான பாடம் இல்லை. நீங்க கூப்பிட்டு விசாரிச்சா பெரும்பாலான மாணவர்கள் யாரால டீச்சரோட உதவி இல்லாம படிக்க முடியுமோ அவங்களுக்கு வேணும்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பெனிஃபிட்டை கொடுக்கலாம். மற்றபடி பெரும்பாலான மாணவர்கள் இது புரியல, இது பிடிக்கலன்னு தான் சொல்றாங்க. ஆன்லைன் வகுப்புகளை பத்தின ஒரு பொதுவான விமர்சனம் என்னன்னா, அது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, அது வசதி இல்லாத மாணவர்கள் அதை வந்து அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியாது, அவங்களால வந்து அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ண முடியாதுங்கிறது தான் இது பொதுவான கம்ப்ளைண்ட், கிடைக்காதுங்கிற கோணத்துல வர்றது. நான் பாக்குறது அந்த ஆன்லைன் வகுப்புகளை அட்டன் பண்ண முடியல, அதுக்கு வசதி இருக்கிற மாணவர்களே அது பல்வேறு அடுக்குகளை உருவாக்குதுங்கிறது தான் அதுல நாங்க கவனிக்க முடியற பிரச்சனை. இப்போ ஆரம்ப பள்ளி ஒன்னுல இருந்து அஞ்சாவது வகுப்புக்கு எடுத்துக்கோமே, அந்த அதுக்கான வகுப்புகளும் நடக்குது, எல்கேஜி யூகேஜிக்கும் நடக்கிறதா கேள்விப்பட்டேன் நான் பாக்கல. இதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த வகுப்புகள்ல படிக்கிற மாணவர்கள் யாருக்கு அந்த பாடம் போய் சேர முடியும்னா, எந்த அம்மாவால அந்த பாடத்தை கவனிக்க முடியுமோ, எந்த அம்மாவுக்கு இல்ல அப்பாவுக்கு அதை கவனிக்கிறதுக்கான நேரம், கவனிக்கிற அளவுக்கான கல்வி அறிவு, அப்புறம் டெக்னிக்கலா அவங்களுக்கு இருக்கிற திறமை, இது எல்லாமே சேர்த்து ஜூம் கிளாஸ் மாதிரி அட்டன் பண்றதுல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு அம்மா அண்ட் கனெக்டிவிட்டி இருக்கணும். இது எல்லாமே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாடம் அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் போய் சேரும். இந்த அளவுகளின்படி பார்த்தாலே பாதிக்கு மேலான குழந்தைகளை நம்ம கைவிட்ட மாதிரி தான் இருப்போம். பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போற பெற்றோர்கள் நோவே, அவங்களால அதை செய்யவே முடியல. வேற வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு அந்த மொழி தெரியாதவங்களுக்கு இல்ல அது ரொம்ப அதிகமா வந்து படிப்புல திறமையா இல்லாத அம்மாக்களுக்கு இது ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்கு. இப்பவே நம்ம பாதி பேரை கழிச்சு கட்டிட்டோம் ஒன்னு. ரெண்டாவது, ஒரு டீச்சர் நடத்தும் போது முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி பெற்றோர்களுக்கும் சேர்த்து பயந்துகிட்டு டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துறாங்க. ஒரு தயாரிப்போட நான் பார்த்த வகையில் பெரும்பாலான டீச்சர்கள் ஒரு இறுக்கத்தோட ரொம்ப கவனமா வார்த்தையை கையாண்டு பொறுமையா ரொம்ப ஜாக்கிரதையா தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பேசுறாங்க. அவங்களுடைய முன்னுரிமை வந்து தப்பு பண்ணி மாட்டிக்க கூடாதுங்கிறதுல இருக்கே தவிர குழந்தைகளுக்கு இந்த பாடம் போய் சேரணுங்கிறது இல்லை. அவங்களுக்கு குறை சொல்லியும் புண்ணியம் இல்லை, ஏன்னா பேரண்ட்ஸ் தான் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பெற்றோர்களுக்கு தான். இதுக்கு பயந்து நடத்துறதுனால பல மாணவர்களுக்கு அது வந்து அவங்க ஏற்கனவே நடத்தின அளவுக்கு கூட எளிமையா நடத்துறது இல்ல, ஒரு ஒரு மாதிரி இறுக்கமாகவும் அவங்க வந்து ரொம்ப பயந்தோ இல்ல வந்து பதட்டத்திலேயே பேசுற மாதிரி தான் தெரியுது நான் பார்த்த வகையில. பெரும்பாலான இடங்கள்ல கிடைக்கிற ஃபீட்பேக்கும் அப்படித்தான். இது முதல் பிரச்சனை. இந்த கோணத்துல நம்ம பொதுவாகவே நீங்க வகுப்பறையில பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆசிரியர் நடத்துறது வந்து 60% மாணவர்களுக்கு தான் போய் சேரும் அதிகபட்சம். மீதி இருக்கிற 40%க்கு அவங்க கூடுதலா எஃபர்ட் எடுத்தாகணும் அல்லது அவங்க வேற வழியில வந்து படிச்சுட்டாகணும். இதுதான் வழக்கமா எல்லா இடத்துலயும் நடக்கிறது. கிளாஸ்ல 40 பேர் இருந்தா 40 பேருக்கும் புரியுற மாதிரி பாடம் நடத்துற ஆசிரியர்கள் அநேகமா சாத்தியம் இல்லை. அதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கலாம், மாணவர்களுக்கு புரியுற திறன் ஒண்ணு இருக்கு, ஆசிரியர்களுக்கு இருக்கிற நேர குறைபாடு இருக்கு, தனியார் பள்ளிகள்ல வந்து டான்ஸுக்கு அது இதுன்னு வெவ்வேறு மாதிரி பெற்றோர்களை வந்து வசீகரிக்கிற மாதிரியான பல ஈவெண்ட்டுக்கு நேரம் ஒதுக்கிறதுனால பொதுவாகவே அவங்களுக்கு பாடம் நடத்துற அவகாசம் குறையும். ஆன்லைன்ல அது இன்னும் நெருக்கடியாகுது. இந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்னும் சரிபாதி மாணவர்களை பிறந்தோம் வெளியில தரும், அவங்களுக்கு அது புரியாது. நான் பார்த்த வகையில பல மாணவர்களுக்கு அது புரியவில்லை, சும்மா பேசுறாங்க. நிறைய வீடுகள்ல ஹோம்ஒர்க்ல அதை செய்ய வைக்கிறதுல கடுமையா சண்டை வந்த அம்மாவுக்கும் பையனுக்கும், அண்ட் டெஸ்ட் நடத்தும் போது ஏமாத்துறாங்க, போய் தொலைட்டு பெற்றோர்களே ஏமாத்துறாங்க. அது பெற்றோர்கள் ஏமாத்துறது ஒன்றும் புதுசு கிடையாது, பல இடங்களில் பார்த்து என்னோட அனுபவத்திலே நான் பார்த்துருக்கேன். ஒரு பள்ளி ஆட்டப்படுத்துறதுல நான் வேலை பார்க்கும்போது பார்த்துருக்கேன்,
பெற்றோர்கள் வந்து அவ்வளவு நேர்மையா பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. அவங்க நெருக்கடி ஜாஸ்தியாகும் போது என்ன செய்வாங்கன்னா ஏதோ ஒண்ணு பண்ணி பிரச்சனை சமாளிக்க தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ரெண்டாயிரத்தி 2020-2021 கல்வியாண்டுல கல்வியாண்டு நாம அநேகமா அது கிடைக்க போறது இல்லை. இப்போ அரசாங்கம் நவம்பர் வரைக்கும் அரிசி கொடுக்க ஒத்துட்டு இருக்குன்னு சொன்னா பிரச்சனை நவம்பர் வரைக்கும் போகும்னு தெரியுது. அண்ட் கடைசியா தான் பள்ளிகளை வந்து திறக்க போறாங்க. ஆக இந்த வருஷம் அநேகமா ஜனவரி வரைக்கும் கூட நாம பாடங்களை நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. நேரடியா பள்ளிகள் நேரடியா துவங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக ஒரு வருஷத்துல முழுக்க என்ன செய்ய போறோம், பாடங்களை வந்து ஆன்லைன் வழியா தான் நடத்த போறாங்க. ஆன்லைன் வழியாக நடத்த போறதுல நம்ம முன்கூட்டியே முன்னாடியே பார்த்த மாதிரி 4-3 மாணவர்களுக்கு அது போய் சேரப்போறது இல்லை. வெவ்வேறு காரணங்கள், அது அவங்களோட அவர்களோட கற்றல் திறன், ஆசிரியர்கள் வந்து இருக்கிற பதட்டமா நடத்துறது, அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி, அண்ட் எந்த பெற்றோருக்கு அது வந்து அஃபோர்டபுளோ, எந்த பெற்றோரால் வந்து ஆன்லைன் வகுப்புகளை பாட குழந்தைங்களுக்கு நடத்த முடியுதோ அவங்களால மட்டும்தான், அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த பாடம் போய் சேரும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதோட இந்த வருஷம் வகுப்புகள் ஆன்லைன்ல நடக்க போகுது. இந்த இன்புட் எடுத்துக்கிட்டு இந்த பாடத்தை திரும்ப நடத்த போறது இல்லை. அடுத்த வருஷம் என்ன செய்ய போறோம், நேராக கொண்டு போய் அவங்க அடுத்த கிளாஸ்ல சேர்க்க போறோம். அப்ப என்ன ஆகும், ஒரு ஒரு ஒன்னாம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு நடத்துற பாடங்களோட தொடர்ச்சினா, அதாவது அறிவியலோ அறிவியலோட அடிப்படைகளோ சரி, கணிதத்தோட அடிப்படையும் சரி, தமிழ் ஆங்கிலத்தோட அடிப்படை எல்லாமே இந்த வருஷத்துல நடத்துறதோட தொடர்ச்சி தான் அடுத்த வருஷம் வரப்போகுது. இந்த ஒரு வருஷத்தை தொலைச்ச குழந்தைகளுக்கு 4-3 குழந்தைகள் தொலைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை அந்த கணக்கு வேற வேற இருக்கலாம், பாதிக்கு பாதியாகவே இருக்கட்டும், எல்லாரும் ஒத்துப்பாங்க, எல்லா குழந்தைகளாலும் இது முடியாதுங்கிறத எல்லாரும் ஒத்துப்பாங்க. பர்சன்டேஜ் வேற இருக்கலாம், நான் 4-3 பேருக்கு வராதுன்னு சொல்றேன், வேற ஒருத்தர் 4-2 பேருக்கு வராதுன்னு சொல்றேன், எப்படி பார்த்தாலும் சரி ஒரு பகுதி மாணவர்கள் எந்த இன்டேக்கும் எந்த இன்புட்டும் இல்லாம அடுத்த வகுப்புல வந்து உட்காருவாங்க, ஒரு பகுதி மாணவர்கள் படிச்சுட்டு வந்து உட்காருவாங்க. இப்ப என்ன ஆகும், அடுத்து நடத்துற ஆசிரியர் அதோட தொடர்ச்சியை நடத்தும் போது எங்கிருந்து ஆரம்பிப்பார், விட்டு போனதை நடத்தலைன்னு சொன்னா அதை படிக்காத குழந்தைகளுக்கு அது புரிய போறதில்ல. புரியாத குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது குடும்பத்தனம் பண்ணுவாங்க. ஏதாவது குடும்பத்தனம் பண்ணும் போது என்ன ஆகும், படிக்கிற குழந்தைங்க அஃபெக்ட் ஆகும். சரி ரைட்டு, இவங்களை விட்டுடலாம். ஏற்கனவே படிக்காத குழந்தைகளுக்கு சேர்த்து நம்ம பாடம் நடத்தும் போது என்ன ஆகும், படிச்சுட்டு போற குழந்தைகளுக்கு அது ஏற்கனவே புரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு அது போர் அடிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தனம் பண்ணுவாங்க. ஒரு ஆசிரியர் எந்த குரூப்புக்கு பாடம் நடத்துறதுங்கிற ரொம்ப கடுமையான ஒரு சவாலை அடுத்த வருஷம் எதிர்கொள்வாங்க. இது இந்த மாதிரி ஒரு சூழல் அநேகமா எந்த பள்ளிகளும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி எல்கேஜியில இந்த பிரச்சனை பொதுவாக ஆசிரியர்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைகள் இருந்ததுனால அதை மேனேஜ் பண்ணிடலாம், அவங்கள விளையாட வச்சு ஏதோ ஒன்று செஞ்சிட முடியும். எல்கேஜியில இந்த பிரச்சனை இருக்கு. ப்ரீ ஸ்கூல் படிச்சுட்டு வர்ற குழந்தைங்க, படிக்காம வர்ற குழந்தைகளை ரெண்டு பேரை வந்து நிர்வகிக்கிறதுல எல்கேஜி டீச்சர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப அதை விட தீவிரமான ஒரு பிரச்சனையை அநேகமா 12வது வகுப்பு வரைக்கும் எல்லாரும் ஃபேஸ் பண்ண போறாங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு ஆசிரியர் குழம்பி போறது, அதாவது கஷ்டத்தை வந்து நீங்க சமாளிச்சிடலாம், என்னன்னு தெரியாம குழம்பி போறது இருக்கு இல்லையா, அதை உங்களால சமாளிக்க சஸ்பென்ஸ் வந்து உங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. எல்லா வகுப்பறைகளையும் சஸ்பென்ஸ் இருக்கு போது, இது அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு சிக்கலை எதிர்கொள்றதுக்கு எந்த பள்ளி தயாரா இருக்குன்னு கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது. ஏன்னா யாருமே எதிர்கொள்ளாத ஒரு பிரச்சனை. ஒரு வருஷத்தை மிச்சம் பண்றதா நினைச்சுக்கிட்டு நாம குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு வருஷம் இல்ல ஒட்டுமொத்த பள்ளி பருவம் இது எல்லாத்தையுமே நாம தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு இதுல உண்டு. ஒரு மிகையான எச்சரிக்கை போல தோன்றலாம், ஆனால் இதை நீங்க புறந்தள்ள முடியாது. ஏன்னா அடிப்படையை படிக்காம விட்டுட்டீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த வகுப்புகள்ல இருக்கிற அதை வச்சு நடத்தப்படுற பாடங்களை அவங்களால கொண்டு வரவே முடியாது. உதாரணத்துக்கு 3வது வகுப்புல தான் 1000 மேல எண்றது, இதெல்லாம் அந்த வாக்கியமா எழுதுறது, பேராகிராஃப் எழுதுறது, இதெல்லாம் 3வது வகுப்புல தான் நடத்தப்படுது. இப்ப 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை இதுல வந்து போதிய பயிற்சி இல்லாம 3வது கிளாஸ் முடிச்சுட்டு இதுல எந்த அறிமுகமும் இல்லாம 4வதுல போய் உட்காரும்போது என்ன ஆகும், அவங்க அதன் பிறகு எதையுமே எடுத்துக்க முடியாம போவாங்க. இப்படி ஒரு நெருக்கடி இருக்கு. 2வது, பெரிய பள்ளிகள்ல சில பெற்றோர்கள் வந்து புலம்புறது என்னன்னு சொன்னா, பெரிய வகுப்புகள் படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்க ஃபேஸ் பண்றது குழந்தைகளை நம்பி போனை கொடுத்துட்டு வெளியில போறோம், அவங்க எதையோ பாக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. ஆமா, நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்ல, 6வது வகுப்புலயே நான் பார்த்து பல குழந்தைகள் அண்ட் ஒரு இதுக்காக தனிப்பட்ட முறையில 147 குழந்தைகள்கிட்ட பர்சனலா நான் கேள்வி கேட்ட போது 2 பேரை தவிர மீதி அத்தனை பேரும் ஏதோ ஒரு முறை இல்ல ஏதோ ஒரு வழியில பெரியவர்களுக்கான படத்தை, இந்த செமிபோன் மூவிஸ் இல்லைன்னா வந்து ஒரு ஆபாச படத்தை வந்து பார்த்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஆறாம் வகுப்புல இப்படி நாம கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் குழந்தைகளுக்கு வந்து போனை கொடுத்துட்டு போறோம். அவங்க கிளாஸ் தான் கவனிக்கிறாங்களாங்கிறது தெரியாது. அது மூலமா வேற எதை கத்துக்கிறாங்க, ஹிஸ்டரியை அழிச்சிடறாங்கிற கம்ப்ளைண்ட் ரொம்ப சாதாரணமா ஸ்கூல் கவுன்சிலர் இருந்து கேட்பாங்க. இந்த என்ன பார்த்தவங்கிறத வந்து அழிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில ஆபாச படங்கள் பாக்குற இணையதளங்கள் தடை செய்யப்பட்ட போது விபிஎன் நம்பரை மாத்தி அது என்ன இது தெரியல, அந்த டெக்னிக்னு தெரியல, அந்த அதை மாத்தி பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன மாணவர்களை நான் பார்த்திருக்கேன். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்ன மாணவர்களை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நெருக்கடி இருக்கிற போது பெற்றோர்களால பெற்றோர்கள் கண்ணில் ஈஸியா மண்ண தூவுற வயசுல இருக்க குழந்தைகள் கையில நாம படிப்புங்கிற பேர்ல போனை கொடுக்கும்போது என்ன ஆகும், அவங்க எதுல பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது, அதை கண்காணிக்கிறது ரொம்ப பெரிய சிக்கலாகுது. இப்பவே அந்த பிரச்சனைகள்லாம் வருது. இது அவர்களுடைய அவங்க கையாள்றது அவங்களுடைய பொருள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் சிக்கல். இது மட்டும்தானா மட்டுமா அப்படின்னு சொன்னா அது மட்டும் இல்லை. இதோட தொடர்ச்சியான பிரச்சனை என்னன்னு பார்த்தா அடுத்த வருஷத்துல மாணவர்களை பத்தின ஒரு முடிவுக்கு வர்றதுக்கே ஆசிரியர்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். அண்ட் பழைய டேமேஜ இதனால இந்த ஆன்லைன் வகுப்புகளால உருவான சேதாரங்களை மதிப்பிட்டு அதை சீர் செய்யறதுக்கு இதை விட அதிகமான அவகாசம் ஆகலாம், டைம் ஆகலாம். ஏன்னா வழக்கமா உள்ள வரும்போதே அட்மிஷன் அந்த செக்ஷனுக்கு ஆகும்போதே அந்த டீச்சர்ஸ் வந்து பழைய டீச்சர்கிட்ட வந்து கேட்டு விடுவாங்க, சில விவாதங்கள்லாம் நடக்கும், அதை வச்சு ஒரு யோசனைக்கு வந்துருவாங்க, என்ன செய்யலாங்கிற ஒரு உத்தேசமான திட்டம் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த முறை அதுக்கு வாய்ப்பு இருக்க போறதுல அண்ட் நான் உறுதியா சொல்றேன், இந்த ஆன்லைன் வகுப்புகளால உருவான சேதாரங்களை சரி பண்றதுக்கு அதிக நேரம் எடுக்கும். அதனால அடுத்த வருஷமும் சேர்ந்து இந்த வருஷம் வீணாகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல பெற்றோர்கள் தலையாட்டி ஒத்துக்கிற இந்த ஆன்லைன் வகுப்பு என்ன ஆகும்னு சொன்னா அடுத்த வருஷத்தையும் சேர்த்து உங்க பிள்ளைகிட்ட வந்து கொடுக்கும் போது நான் கேள்விப்பட்டு சில பெற்றோர்கள் பட்டியலிட்ட சில பிரச்சனைகளை மட்டும் சொல்றேன். முதல்ல இந்த ஒரு அமைதியா பசங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுக்கான வசதி பல பெற்றோர்கள்ட்ட இல்லை. ஏதோ ஒரு சத்தம் வருது, மத்த பசங்க இது பண்றாங்க, ரெண்டு குழந்தைகள் இருக்கிற வீட்டுல அவங்களால யாருக்கு போனை கொடுக்கறதுங்கிறது தெரியல. டேட்டா அதோட இருப்பு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களை கண்காணிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. பசங்க வேற ஏதாவது பாத்துருவாங்கிற பிரச்சனை இருக்கு. டெஸ்ட் எல்லாம் கொடுக்குற பல பள்ளிகள் வந்து டெஸ்ட் கொடுக்குறாங்க, அதை செய்ய வைக்கிறதுல ஒரு கடுமையானது இருக்கு. பெற்றோர்களுக்குள்ள சண்டை வருது, பையனுக்கும் இல்ல பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வருது, இந்த மாதிரியான உள் முரண்பாடுகள் இருக்கு. அது இல்லாம வேற சில பெற்றோர்கள் சொல்றதுனா வேலைக்கு போறவங்க இல்ல வந்து வேற தாத்தா பாட்டிட்ட விட்டுட்டு போறவங்களால இந்த வகுப்புகளை வந்து அட்டன் பண்ணவே முடியறதில்ல, இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. ரொம்ப சின்ன குழந்தைய வச்சிருக்கிறவங்க சொல்ற பொதுவான கம்ப்ளைண்ட் பசங்களை உட்கார வைக்க முடியலங்கிறது. அண்ட் உறுதியா சொல்லலாம், பெரும்பாலான குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் புரியறதில்ல, பெற்றோர்கள் வேற இடத்துல தேடி பிடிச்சு அரசாங்கம் எப்படி காசு இருக்கிறவ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா காலத்துல வந்து கை கழுவி தண்ணி தெளிச்சு விட்டுருச்சோ, அதே போல பள்ளிகள் வந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா எந்த பெற்றோருக்கு இந்த பாடத்தை வந்து பசங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அது உன் தலையெழுத்து, அதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஒரு கோணத்துல தான் இருக்கு. பல பள்ளிகள் நேரடியாவே சொல்லிட்டாங்க பெற்றோர்கள்ட்ட, இந்த பாடங்கள் திரும்ப நடத்தப்படாது அப்படின்னு. சோ இது இது மறுபடியும் எப்படி பணம் இல்லாதவனுக்கு நல்ல கல்வி கிடையாதுன்னு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இல்ல அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்திலே வந்து ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ, அதோட அடுத்த மேம்பாடா யாரு பணம் யாருக்கு பணம் இருக்கோ அது கூட பிரச்சனை கிடையாது, யாரோட அம்மாவால உட்கார்ந்து சொல்லி கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கல்வி அப்படிங்கிற ரேஞ்ச் ஸ்டேஜுக்கு நாம கொண்டு போய் விட்டுட்டோம். இது இதுக்கு இதோட பின்விளைவுகள் இப்ப தெரிய போறது இல்லை, ஏன்னா நம்ம பல்ல கடிச்சுட்டு ஏதோ ஒன்று செஞ்சிருவோம், அதை நாம உணரும் போது கால கைமீறி போயிருக்கும். ஆன்லைன் கிளாஸுக்கு சாதகமா சொல்லப்படுற பதில்கள் ரொம்ப சிம்பிள். ஒன்னேதான், இந்த ஒரு வருஷம் வீணா போகுது, அது என்ன பண்றது, ஒண்ணு பையன் கெட்டு போயிடுவான், ரெண்டு இது இல்லாம சொல்றது என்னன்னா வேற என்னதான் பண்றது, ஏதாவது ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும், அது மோசங்கிறது எப்படி நம்ம முடிவு பண்ண முடியுங்கிற மாதிரியான சப்பகட்டு தான் இருக்கே தவிர, இத உத்தரவாதமா இதனால இந்த பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஆர்குமெண்ட்டை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. மேபி இருக்கலாம், இது குறைவான அளவுக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு சாத்தியம், அது வந்து ஏற்கனவே ஆன்லைன் வகுப்புகள்ல இல்ல டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற குடும்பங்கள்ல அது ஓரளவு சாத்தியம், அது ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி. வேற என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவா எல்லா இடத்துலயும் வர்ற கேள்வி. நான் பெற்றோர்கள்ட்ட பேசும்போது அவங்க இதை ஒத்துக்கிறதுக்கான ஒரே இதை விட்டா வேற என்ன வழி இருக்கு, வேற என்னதான் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. செய்ய முடியும், பாடங்களை நடத்துறத விட்டுட்டு சப்ஜெக்டுக்கு வெளியில பல விஷயங்களை சொல்லி தர்றதுக்கான தேவை இருக்கு. அத
எப்படி செய்யலாங்கிறது எனக்கு தெரியல. அது அதுக்கு நிறைய விவாதிச்சாகணும். நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா வந்து அதை எல்லாருக்குமான ரெக்கமெண்டேஷன் என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் சப்ஜெக்டுக்கு வெளியில செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த பாடத்தை இப்போது ஆன்லைன்ல நடத்துற விஷயங்களை ஒரு பையன் எடுத்துக்காட்டி கூட அதனால அவர்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல அவங்களுக்கு மேபி எல்லா பெற்றோர்களுக்கும் பிடிச்ச ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல அவர்களுடைய பொதுவான வாசிப்பை மேம்படுத்துகிற, அது அநேகமா பெரும்பாலான குழந்தைகளுக்கு பொதுவான வாசிப்பை மேம்படுத்துவதற்கான எந்த முன்முயற்சிகளும் எந்த பள்ளியிலும் எடுக்கப்படுறது இல்லை. அதாவது பெற்றோர்களா வந்து தனியா செஞ்சாதான் உண்டு. அதை வந்து உருவாக்கலாம், ஏதோ ஒரு ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்து அவங்கள படிக்க சொல்லிட்டேன். அதை மேபி டெஸ்ட் மாதிரியோ இல்லை வேற மாதிரியோ ரீடிங் ரியாக்ஷன் ரிப்போர்ட்டா எடுத்து சொல்லலாம். இந்த நீ கேட்டதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, கேட்டதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை கேட்டதுல இருந்து நீ புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படிங்கிறத சொல்ல வைக்கலாம். 100% மாணவர்களால் அதை செய்ய முடியாட்டியும் கூட சிலர் செய்யலாம், அதை பார்த்து மற்றவங்க செய்யலாம், இல்லை அதை செய்யாம விட்டுட்டாலும் அவர்களுடைய கல்வி இதில் அந்த தொடர்ச்சியில வந்து பாதிப்பு பெருசாக இருக்க போறது இல்லை. இதை போல என்னோட அறிவு கேட்ட வகையில் இதெல்லாம் தோணுது. இன்னும் நிறைய அந்த மாதிரி பட்டியலிடலாம். அவங்களுக்குள்ள அவங்களுக்கு அசைன்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது என்ன செய்யும்னு சொன்னா மாணவர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி இருக்க போறது இல்லை, ஆசிரியர்களுக்கும் அந்த ஒரு பயம் இருக்கிறது இல்லை. பெரும்பாலும் இப்ப யாரு ஒரு எல்லா பெற்றோர்களையும் கன்வின்ஸ் பண்ற, எல்லா பெற்றோர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு ஆசிரியர் சாத்தியமே இல்லை. ஆனா அவங்கதான் இப்ப முதலாளி. ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடலான்ற ஒரு கவலை பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இருக்கு, ஆசிரியர்களுக்கு இருக்கு. ஸோ இந்த நெருக்கடியை நாம தவிர்க்கலாம். ரெண்டாவது, இது இதை ஒரு மாணவனால எடுத்துக்க முடியாட்டியும் கூட அவர்களால் அவர்கள் அடுத்த வருஷம் கிளாஸுக்கு வரும்போது அது பெரிய இடையூறா இருக்காது. ஆசிரியருக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி, அது இவர்களுக்கு குற்ற உணர்ச்சி உருவாக்காதுனோ அவங்களுக்கு ஓவர்லோட கொண்டு வராதுங்கிற ஒரு உறுதி இருக்கும்போது இன்னும் சந்தோஷமா இன்னும் ஆர்வத்தோடு அவங்க வகுப்புகளில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரெண்டாவது, இந்த நேரத்தை குழந்தைகளை கூட முடிவு பண்ண முடியும். அதுக்கான தொழில்நுட்ப வழிகளை வந்து இவங்க கண்டடையலாம் ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு இதை ஏன் ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை உருவாக்கி அவங்களோட அவங்க பெற்றோர்கள்டேந்து ஆலோசனைகளை வாங்கிட்டு அதை வச்சுட்டு ஒரு ஒரு திட்டத்தை வந்து வடிவமைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ரெண்டாவது, முக்கியமா 4 மணி நேரம் 5 மணி நேரம் மொபைல்ல குழந்தைகள் கண்ணை அதுல பார்த்துட்டு ரொம்ப பெரிய பசங்க அதுல பார்க்கும்போது வேற சில ஒரு போனை நீங்க போன்ல ஊத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை என்னன்னு சொன்னா முதுகுல ஒரு 8 வயசு பையனை தூக்கி வச்சுக்கிறதுக்கு உண்டான அழுத்தத்தை வந்து உங்களோட முதுகு தண்டுவடம் எதிர்கொள்ளுது. மாணவர்களுக்கு ஒரு வருஷம் முழுக்க இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு அவங்களோட உடல் ரீதியாகவும் பலவீனமாக்கி கிட்டத்தட்ட ஒரு அரை முடமாக்கி நீங்க என்ன சாதிக்க போறீங்க? அதன் மூலமா ஒரு ஒரு வருஷத்தை அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி ஒரு வருஷத்தை மிச்சம் பண்ணி பெற்றோர்களும் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த கேள்வியை ஒவ்வொரு பெற்றோர்களும் தனக்குள்ள கேட்டுக்கிட்டாகணும். நிறைவா நாம் இதுவரைக்கும் பேசினத ஒரு சுருக்கமாக சம்மரைஸ் பண்ணுவோம். ஆன்லைன் கிளாஸ்கள் அதனுடைய பிரயோஜனத்தை அதனால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தின எந்த விதமான தரவுகளும் இதுவரைக்கும் கிடையாது. அண்ட் அது உருவாக்க அதனால கிடைக்க போற பெனிஃபிட்னு அவங்களே பெருசா ஒன்றும் சொல்றது இல்லை. பட் அது உருவாக்க போற விளைவுகள் உத்தரவாதமா மோசமானது. ரெண்டு, அடுத்தது, இதன் பலனாளிகள் பெரும்பாலும் ஸ்கூல் ஓனர்கள் இருக்கலாமே தவிர, அவங்க வந்து தன்னோட பள்ளியை வந்து ரன் பண்றதா கணக்காட்டிட்டு அவங்க ஃபீஸ் வாங்க முடியுமே தவிர மாணவர்களுக்கு இதுல பெருசா ஒரு பலன் கிடைக்க போறது இல்லை. ஆனால் இதன் பின்விளைவுகள் மோசமானவை, உத்தரவாதமானவை, இதை நம்ம மாற்ற முடியாது. இந்த தரவுகளை சும்மா இருக்கிறதுக்காக, பசங்க சும்மா இருக்காங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பிடிச்சி நம்ம தள்ள முடியாது. இந்த அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒண்ணு, என்ன செய்யலாம்னா, இது இதுல உங்களுக்கு எல்லாரும் செய்யறாங்கிறதுனால எல்லாரும் ஒத்துக்கிறாங்கிறதுனால ஒரு விஷயம் சரியாயிடாது. எல்லா பெற்றோர்களும் குழந்தைய பிடிச்சி கிணத்துல தள்ளுறாங்கிறதுனால நம்மளும் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைங்கிற பட்சத்துல அதை வெளிப்படையா தெளிவா எடுத்து வைங்க. சாத்தான்குளம் படுகொலைகள் வந்து எப்படி பெருசாச்சு, எல்லாரும் தங்களால் இயன்ற அளவுக்கு இது நியாயமானது இல்லைங்கிற கருத்தை எடுத்து வச்சாங்க. அதன் பொருட்டு அரசாங்கத்தோட எல்லா உறுப்புகளும் பயந்து போனாங்க. ஒரு ஒரு பேரளவுக்கான நடவடிக்கைகள் இருந்தது. அதே போலதான் இதுலையும் நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில வந்து ஹியூமன் ரைட் எடுக்கிறதுக்கு நாம் அனுமதிக்க முடியாது. இது அடிப்படையில் மோசமானது, பாரபட்சமானது,
பலரை வந்து இரக்கமே இல்லாம தூக்கி வெளியில எரிஞ்சுட்டு யாரோ சிலருக்கு வந்து பெனிஃபிட் ஆக போற ஒரு செயல்பாட்டை நம்ம எல்லாரு மேலையும் திணிக்கிறோம். அது ஃபீஸ் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கலாம், ஆனால் அந்த யாரோ ஒருத்தருடைய தேவைகளுக்காக நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் நாம பலியிட முடியாது. இந்த தரவுகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சாத்தியப்படுற எல்லா இடங்கள்லையும் இதற்கான உங்களோட கருத்தை எடுத்து வைங்க. அது நியாயம்னு கருதுறவங்க தயவு செஞ்சு அது என்னதான் அதனால உங்களுக்கு கிடைக்க போற பெனிஃபிட் என்னங்கிறத தயவு செஞ்சு வெளியில பேசுங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாம உருப்படியான ஒரு முடிவுக்கு வர முடியும். அமைதியா இதை ஸ்கூல்ல சொல்லிட்டாங்கிறதுனால என் பையனுக்கு பிரச்சனை வரும்னு பயந்துகிட்டு நாம அடக்கி வைக்கிறது என்ன ஆகும்னு சொன்னா சுத்தி அது எங்கேயும் போகாது. நாம தற்காலிகமான ஒரு ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நம்ம தள்ளி போடுற சில பிரச்சனைகள் பின்னால இன்னும் தீவிரமாயி நம்ம தலையிலே வந்து விடியும். அடுத்த வருஷம் குழந்தைகள் ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து இதனுடைய பலன் இதனுடைய மோசமான பலன்கள்லாம் திரும்பி வரும்போது அதோட படியும் பெற்றோர்கள் தலையில தான் விடும். ஸோ அதுக்கான அதற்கான உரிய நடவடிக்கைகளை இப்பவே எடுத்துடுறது பெட்டர். உங்களுக்கு கண்டனங்கள் இருந்தா தயவு செஞ்சு அந்த பொதுவான வழியில பகிர முயற்சி பண்ணுங்க. இது புரியலன்றவங்களுக்கு புரிய வைக்கலாமான்னு பாருங்க. ஏன்னா நாம அடகு வச்சிருக்கிறது இல்ல அடகு வைக்க போறது சாதாரண ஒண்ணு இல்ல, வெறுமனே ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் சம்பளமும் இல்ல, கொரோனா லாக்டவுனோட ரெண்டு மூணு மாசத்து சம்பள இழப்புங்கிற மாதிரி கூட இல்ல. இது அதை விட தீவிரமானது. நாம இந்த முடிவுகள்ல எந்த சம்பந்தமும் இல்லாத இதுக்காக இதோட எந்த தொடர்பும் இல்லாத மாணவர்களோட எதிர்காலத்தை வந்து பணைய வைக்கிறோம். அண்ட் நான் என் பையன் நல்லா படிச்சிருவான் அவன் தப்பிச்சு வந்துருவான்னு நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா அவர்கள் இதனால பாதிக்கப்படுற பள்ளி சூழல்ல திரும்ப போய் உட்கார போறாங்க. ஏதோ ஒரு வகையில அது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்க போகுது. பெட்டர் நாளைக்கு அதை தீவிரமாக்கி சரி பண்றதை விடவும் இன்னைக்கே அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுங்க. ரொம்ப சிம்பிள். எந்த அளவுக்கு உங்களால இதை பத்தி இதை எடுத்தோம் இல்ல ஆதரிச்சோ கூட இருக்கட்டும், இது குறித்து விவாதங்களுக்கு வாங்க. இது குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் எதிர்க்கிறதா இருந்தா யாருக்கு பயந்துகிட்டும் அமைதியா இருக்க வேணாம். சாத்தியப்படுறவர்களோட இணைஞ்சு செயல்படுங்க. உங்களுடைய கருத்தை பொது வெளியில வைங்க. இல்லையானால் இதனுடைய இது கையை மீறி போனதற்கு பின்னால நீங்க எவ்வளவு கவலைப்பட்டாலும் அதை சரி பண்ண முடியாது. ஒரு வருஷம் வீணா போயிடுங்கிற கவலை உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா நீங்க இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு எதிராக தான் நீங்க செயல்பட்டாகணும். அல்லது இது இன்னும் எதுவுமே முடிவெடுக்க முடியலையா, இதை ஆராய்ச்சி பண்ணுங்க. சப்போர்ட் பண்றவங்க எதிர்க்கிறவங்க ரெண்டு பேர் சொல்ற கருத்தை சீர் தூக்கி பாருங்க. எது எந்த பெனிஃபிட் நல்லது, எது இல்லாட்டி சமாளிக்கலாம், எந்த பின்விளைவுகள் என்னால சமாளிக்க முடியாது, இப்படின்னு நீங்க ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது உங்களால ஒரு உருப்படியான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏதோ ஒண்ணு ரெண்டுல எந்த பக்கம் வேணாலும் இருங்க, அமைதியா மட்டும் இருக்க வேண்டாம். நன்றி.